அனைவருக்கும் வணக்கம். கருங்கோழியா, என்னடா இது புதுவிதமான கோழியா இருக்கு, அப்படி என்ன மற்ற கோழியில இல்லாது இதுல புதுசா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கருங்கோழிய கடக்நாக் அப்படின்ற பேர்லயே அழைக்கிறாங்க. இது வந்துட்டு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த நாட்டுக்கோழி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோழியோட ரெக்கை, கறி, ரத்தம், முட்டை எல்லாத்துலயுமே வந்துட்டு கருப்பு நிறம் கொண்டவையா இருக்கு. இந்த கோழியில வந்துட்டு மலனின்ற நிறமே அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த கோழி வந்துட்டு கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனனி போன்ற வைத்திய முறைக்கும் இந்த கோழி வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழியை சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற மெலனின் தன்மை காரணமாக நம்மளோட நரம்புகள்லாம் நல்லா வலுவடையுது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோழியோட இறைச்சியை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு அந்த நரம்பு பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு இதனால நிறைய நன்மைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு மைசூரில் இருக்கிற உணவு ஆராய்ச்சி மையம் அவங்க ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற கொழுப்பு வந்துட்டு ரொம்ப தரமானது, இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இறைச்சி இதய நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா கோழிகளையும் போல இருக்கிற இதில் இருக்கிற ஒயிட் மீட்டும் ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசம் மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த கோழியை சாப்பிட்றதுனால ஆண்மை விருத்திக்கு ஏற்றதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாமே சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழியோட முட்டையுமே வந்துட்டு கருப்பு நேரத்தில் தான் இருக்கான். நாட்டுக்கோழி முட்டையும் போல தான் இந்த முட்டையிலையும் நிறைய கொழுப்புகள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏற்றது. மற்ற முட்டைகளை விடவும் இதில் அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்கதா சொல்லப்படுறாங்க. பிரசவத்துக்கு அப்புறம் வர பிரச்சனையான தலைவலி, ஆஸ்துமா, சிறுநீரக வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முட்டையை சாப்பிட்டா அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் தங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி அதிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. ஹோமியோபதி மருத்துவத்தில் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இந்த இறைச்சி சாப்பிட்றதுக்கு பரிந்துரைக்கப்படுறாங்க. இந்த இறைச்சியில் 25% முரத சத்து கொண்டிருக்கு. கொலஸ்ட்ரால் வந்துட்டு வெறும் 0.73% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இரத்த கொதிப்பு, இதய நோய் இருக்கிறவங்க இந்த இறைச்சியை சாப்பிட்றதுனால அவங்க உடம்புக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இறைச்சியில் அதிகமான அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால மனிதர்களுக்கு தேவையான ஹார்மோன் சத்துக்களும் இந்த இறைச்சியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூரில் இருக்கிற உணவு ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா, கருங்கோழி இறைச்சி வந்துட்டு இதய நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீன நாட்டு மருத்துவர்களும் கருங்கோழியை தான் உணவில் பயன்படுத்த சொல்கிறாங்க.